கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த அதிகாலை வேளையில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துதல் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேத வசனம் யோவானிலிருந்து சுவிசேஷம் 9:31 வசனம். பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறதில்லை என்று அறிந்திருக்கிறோம். ஆமென். இயேசு கிறிஸ்து உலகத்திற்கு வந்த நோக்கம் பாவிகளை ரட்சிக்கவே. இயேசு நீடிய சாந்தமும் தயவும் அன்பும் கொண்டவர். மகா கொடிய பாவியாகிய சிலுவையில் தண்டிக்கப்பட்ட அந்த சிலுவை கல்லனுக்கே ரட்சிப்பு தந்தாரே, ஆனால் நான் அவனைப் போல பாவி அல்ல என்பார்கள். இங்கு பரிசுத்த வேதத்தின்படி பாவி என்பது யார்? கிறிஸ்துவை அறிந்த ஏற்றுக்கொண்ட பாவி. 66:18 வசனத்தில், இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேன், ஆனால் ஆண்டவர் எனக்கு செவி கொடார். இந்த அக்கிரம சிந்தை என்பது எது? பொய் சிரிப்பு, பொய் வேஷம், ஏமாற்றுவது, இது போன்ற அக்கிரமங்களே, உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவிகூடாதபடிக்கு என்று தீர்க்கதரிசியாகிய ஏசாயா 59:2 வசனத்தில் சொல்கிறார். அவர்களும் ஜெபிக்கிறார்கள், நானும் ஜெபிக்கிறேன், ஆனால் என் ஜெபம் மட்டும் ஏற்றுக்கொள்ளப்படாததற்கு காரணம் வேஷத்தை களைய வேண்டும். பிரியமானவர்களே, லூக்காவின் சுவிசேஷம் 11:14 வசனங்கள், இங்கு ஒரு பரிசேயன் ஜெபம் ஏற்றுக்கொள்ளப்படாததற்கு காரணம் என்ன? இவன் வெளி உலகிற்கு ஒரு நீதிமான், ஒழுங்காக ஃபாஸ்டிங் எடுப்பவன், தவறாமல் தசமபாகம் கொடுப்பவன், பாவிகளோடு தொடர்பே இல்லாத பரிசுத்தவான் தான். இன்றுள்ள வெள்ளை பேண்ட் ஷர்ட், வெள்ளை சாரி கட்டிய வெளி உலகிற்கு காண்பிக்கும் ஒரு நல்ல கிறிஸ்தவர்கள் தான். ஆனால் இந்த வெளி உலக நல்ல கிறிஸ்தவர்களின் நீதிமான்களின் வேஷம் போடுபவர்களின் ஜெபம் கேட்கப்படுவதில்லை அநேக நேரங்களில். இதற்கு நல்ல உதாரணமாக ஒரு இருட்டறையில் ஒரு மெழுகுவர்த்தியை எரிய விட்டதுமே அங்குள்ள இருள் நீங்கி வெளிச்சம் வந்துவிடும். நான் தந்துவிட்டேனே என்கிறது அந்த மெழுகுவர்த்தி. ஆனால் உண்மையில் வெளிச்சம் தருவது மெழுகுவர்த்தி தான். ஆனால் அதே மெழுகுவர்த்தி சூரிய வெளிச்சத்திற்கு முன்பாக சென்று, நான் இப்பொழுது இருளை போக்கும் மெழுகுவர்த்தி என்று சொல் என்று சூரியனிடம் சொல்ல முடியாது. இப்போது சூரிய வெளிச்சத்திற்கு முன்பாக இந்த மெழுகுவர்த்தியின் வெளிச்சம் எங்கே போய்விட்டது? ஆம்பரியமானவர்களை, இந்த சிறிய மெழுகுவர்த்தியின் வெளிச்சம் போன்றுதான் நமது சுய நீதிகளை, சாதனைகளை நீதிமான் என்று சிருஷ்டி தேவனுக்கு முன்பாக பட்டியல் போட வேண்டாம். ஆம், இங்கே தன்னை தாழ்த்தி ஜெபித்த ஆயக்காரனின் ஜெபம் போன்றும், சிலுவைக்கல்லனின் ஜெபம் போன்றும், வேஷத்தை கலைந்து உண்மையாக சர்வ சிருஷ்டிகளிடம் ஜெபித்தால் மட்டுமே தேவன் செவி கொடுப்பார். உங்கள் ஜெபத்திற்கு உங்கள் ஜெபமும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆமேன். காட் பிளஸ் யூ.